Hi friends, welcome to our channel My Lifestyle and Cooking. நீங்க first time நம்ம சேனல பாக்குறீங்கன்னா மறக்காம subscribe பண்ணிட்டு பாருங்க friends. அப்படியே அந்த bell பட்டனையும் press பண்ணிக்கோங்க. அதுல all அப்படிங்கற ஆப்ஷன் வரும். அதையும் press பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு notification வரும் friends. நம்ம இன்னைக்கு ஆம்பூர் chicken biryani வீட்லயே ரொம்ப ஈஸியா ஆனா அதே டேஸ்ட்ல எப்படி பண்ணலாம்னு வாங்க பார்க்கலாம் friends. பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு அப்படினு skip பண்ணாம கடைசி வரை பாருங்க. வாங்க இது எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். Friends, நம்ம இப்ப செய்ய ஆரம்பிச்சிரலாம். செய்யிறதுக்கு முன்னாடி 1/2 கிலோ chicken எடுத்துக்கேன். chicken வந்து நல்லா வாஷ் பண்ணி தண்ணி இல்லாம எடுத்துக்கோங்க. இதுல வந்து நம்ம வந்து தேவையான அளவு salt அப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் 1/2 டேபிள்ஸ்பூன் வந்து தயிர் ஆட் பண்ணி அரை மணி நேரம் மேக்னேட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறமா 1/2 கிலோ வந்து பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கேன். நீங்க ஜீரக சம்பா ரைஸ் இருந்தா அதை எடுத்துக்கோங்க. இன்னும் நல்லா இருக்கும். அதையும் அரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. அப்புறமா ஆம்பூர் chicken biryani நாலே நம்ம இதில வேற எந்த மசாலாவும் நம்ம இதில சேர்க்க மாட்டோம். பாத்தீங்கன்னா இந்த மாதிரி red chili நல்ல காஞ்ச red chili இருக்குல இத வந்து நான் ஒரு 12 red chili எடுத்துக்கேன். நீங்க வந்து உங்களுக்கு காரத்துக்கு தக்கன எடுத்துக்கோங்க. இத வந்து ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க. ஊறினதுக்கு அப்புறமா இத வந்து ஒரு மிக்ஸி ஜார்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு நம்ம ஊற வைக்கிறதுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருந்தோம்ல அந்த தண்ணியில கொஞ்சமா ஆட் பண்ணி நல்ல பேஸ்டா அரைச்சு எடுத்துட்டு வந்துருங்க. பாருங்க இந்த மாதிரி பேஸ்ட் அரைச்சி ஃபர்ஸ்டே ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் நமக்கு ஆம்பூர் chicken பிரியாணிக்கு மெயின் ஹைலைட்டே. இதை ஃபஸ்ட்டு ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். நம்ம இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம். நம்ம எந்த பாத்திரத்தில் பிரியாணி பண்ணுறோமோ அந்த பாத்திரத்தை ஸ்டவ்வில் வச்சுக்கோங்க. நல்ல அடிக்கனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி குக்கரில் தான் பண்ணுறேன். ஆனால் நம்ம விசில் எதுவும் வைக்காமல் ரொம்ப ஈஸியாக பிகினர்ஸ் கூட பர்ஃபெக்டாக பண்ணுற மெத்தடில் தான் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம வச்சுருக்க பாத்திரம் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா 4-5 டேபிள் ஸ்பூன் வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் வந்து நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் நெய்யும் எண்ணெயும் ஈக்குவல் அமௌண்ட்லேயும் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வச்சுருக்க ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா அதில் வந்து நம்ம பிரியாணி எலை ஒன்று ஆட் பண்ணிடலாம். அப்புறம் ஒரு ஸ்டார் அனஸ், 2 ஏலக்காய், 1-3 கிராம்பு, அப்புறமா கொஞ்சமாக பட்டை ஆட் பண்ணிக்கலாம். பட்டை பெரிய பட்டையாக இருந்தால் 2 பட்டை ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஆயிலில் நல்லா வந்து பொரியணும். பாருங்கள் இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இதில் வந்து ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் வந்து ஒரு 4 ஆனியன் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் ஆட் பண்ணிடலாம். ஆனியன் வந்து கொஞ்சம் நிறைய போட்டால் தான் நமக்கு வந்து பிரியாணி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறமா ஆனியன் வந்து ரொம்ப நல்லா வதங்கி இருக்கணும். அப்போ தான் பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வந்து எண்ணெயில் வதக்கிக்கோங்க. வேணும்னா கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வதங்கி வரணும். இந்த மாதிரி நல்லா கோல்டன் கலரில் நல்லா வதங்கி வரணும். இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறமா இதில் வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி நல்லா பச்சை வாசனை போகிறது வரையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டுக்கு நல்லா பச்சை வாசனை போகணும். பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா இதில் வந்து நான் வந்து 2 வந்து தக்காளி பழம் வந்து சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். நிறைய தக்காளி பழம் போட வேண்டாம். நம்ம எடுத்துருக்கு 4 ஆனியன்னா அதில் பாதி வந்து தக்காளி பழம் அந்த மாதிரி நீங்கள் ரேஷியோவில் எடுத்துக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து தக்காளி பழத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா மேஷ் ஆகிறது வரையும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே சில்லி பேஸ்ட் ஒன்று அரைச்சி வச்சுருந்தோம்ல அதை வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா இந்த பச்சை வாசனை நல்லா போகிறது வரையும் நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள் இந்த மாதிரி நல்லா ஆயில் செப்பரேட் ஆகி வரணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வதக்கினதுக்கு அப்புறமா இதில் வந்து 1 கைப்பிடி அளவு புதினாவும் 1 கைப்பிடி அளவு வந்து மல்லி இலையும் வந்து சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஃப்ளேம் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதில் வந்து நம்ம தயிர் ஆட் பண்ணிடலாம். ரொம்ப புளிப்பு இல்லாத கட்டியான தயிரை பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து தயிர் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் நம்ம ஏற்கனவே மேக்னேட் பண்ணி வச்சுருக்க சிக்கன் பீசஸை ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி நல்லா இந்த மசாலாவோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க.
நம்ம சிக்கன் சேர்த்ததுக்கு அப்புறமா ஃப்ளேமை வந்து கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க, கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இதில் வந்து தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம். ஆனால் நமக்கு சிக்கன் கொஞ்சம் வேகணும், அதனால வந்துட்டு நம்ம இதை வந்து மூடி வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் வேக வச்சிடலாம். தண்ணி சேர்க்க வேண்டாம். பாருங்கள், இப்போ வந்து எனக்கு ஒரு 5 மினிட்ஸ் ஆயாச்சு. பாருங்கள், நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கலை, பட் நல்லா வந்து ஓரளவு குக் ஆயிருக்கு. அப்போ இனி இன்னும் நம்ம வந்து ரைஸ் குக் பண்ணும்போது நல்லா ஃபுல்லாக குக் ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி 5 மினிட்ஸ் தண்ணி சேர்க்காமல் வேக வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஏற்கனவே பாஸ்மதி ரைஸை ஊற வச்சுருந்தோம்ல, அதை வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். தண்ணி இல்லாமல் எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி லைட்டாக ஜென்டலாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது நம்ம நார்மலாக பண்ணுற பிரியாணியை விட ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் ஆம்பூர் சிக்கன் பிரியாணி. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நான் வந்து பாஸ்மதி ரைஸ் எடுத்திருந்தேன். இந்த கப்புக்கு வந்து 2 கப் இருந்தது, 1/2 கிலோ. அதுக்கு வந்து நான் வந்து 1 கப்புக்கு 1.5 கப் தண்ணி வந்து ஆட் பண்ணுவேன். ஸோ 3 கப் தண்ணி இதுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நமக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா குக்கரை வந்து நம்ம மூடி வச்சிடலாம். விசில் வந்து போடாமல் ஒரு 10 மினிட்ஸ் வந்து மூடி வச்சு வேக வச்சிடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எனக்கு கரெக்டாக 10 மினிட்ஸ் ஆயிருக்கு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், சூப்பராக குக் ஆகி வந்திருக்கு. பாருங்கள், கொஞ்சமாக தண்ணி இருக்குது, மற்றபடி நல்லா குக் ஆயாச்சு. நம்ம ரைஸும் வந்து 1 1/4 பதம் வந்து நல்லா வந்து குக் ஆயாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து நெய் ஆட் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு வேண்டாம்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இதை ஆட் பண்ணால் நல்லா மணத்து சூப்பராக இருக்கும். இதை ஆட் பண்ணிவிட்டு அப்புறமா மேலே கொஞ்சமாக மல்லியெல்லாம் வந்து ஆட் தூவிடலாம். இந்த மாதிரி மல்லியெல்லாம் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம ஃப்ளேமை வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட் வச்சு நல்லா மூடி வச்சுக்கோங்க. மூடிட்டு ஒரு வெயிட் வந்து மேலே வச்சு 1 20 மினிட்ஸ் வந்து வச்சுக்கோங்க. அது வரையும் நீங்கள் ஓப்பன் பண்ண வேண்டாம். 20 மினிட்ஸ் அப்படியே வச்சுருங்க. இப்போ கரெக்டாக 20 மினிட்ஸ் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிருக்குன்னு. ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடில் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. ரொம்ப பர்ஃபெக்டாக நம்ம ரைஸ் எல்லாம் உடையாமல் ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக கரெக்டாக குக் ஆகி வந்திருக்கு. சிக்கன் முதற்கொண்டு எல்லாமே சூப்பராக பர்ஃபெக்டாக வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே ஆம்பூர் சிக்கன் பிரியாணி டேஸ்ட்டில் வீட்லேயே ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடில் பண்ணிட்டோம். கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி லைட்டாக ஜென்டலாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உடஞ்சிடாமல் ரொம்ப 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 மெதுவாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடில் கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் நீங்கள் ஆம்பூர் சிக்கன் பிரியாணி பண்ணி பாருங்கள். பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், உங்களுக்கு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா, நம்ம வச்சுருக்க கரண்டிக்கு பின்பக்கம் வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து நமக்கு ரொம்ப வந்து அரிசி வந்து உடையாமல் இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மை லைஃப் ஸ்டைல் அண்ட் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.